உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். எங்களுடைய மனதிலே இன்றைக்கு ஒரு அச்சம் குடிபூந்திருக்கின்றது. நான் வழிபடுகின்ற தெய்வங்கள் எல்லாம் என்னை கவனிக்கவில்லையோ என்று ஒரு ஐயம் கூட தோன்றிவிட்டது. மார்கழி மாதத்திலே சஷ்டியிலே நிறைவு பெறுகின்ற பிள்ளையார் நோன்பு என்கின்ற அந்த நோன்பை நான் நோற்று கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய மனத்திலே ஒரு அச்சம் படர்கிறது. இன்று உலகமெங்கும் ஒரு கொடிய நோயாக பறந்து கிடக்கின்ற இந்த கொரோனா என்கின்ற நோய் என்னையும் தொற்றிவிடுமோ என்று நான் நாள்தோறும் நினைத்து கொண்டிருக்கிறேன். இது உண்மையிலே என்னுடைய தவறான எண்ணம்தான். என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள், நீ வழிபாடு செய்தால் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் என்று. அவர்களுடைய வாக்கில் எனக்கு இன்னும் முழுமையாக நம்பிக்கை ஏற்படவில்லை போலத்தான் தெரிகின்றது. இருந்தாலும் இந்த சஷ்டி விரதத்தில் ஈடுபட்டு கொண்டு நோன்பு நோக்கின்ற அத்தனை அடியவர்களும் எங்கள் நாட்டிலும் சரி, புலம்பெயர்ந்து இந்த நாட்டிலிருந்து வேறு நாடுகளிலே வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, தாங்கள் வழிபட்ட திருக்கோவில்களை இந்த காலகட்டத்திலே ஒரு முறை எண்ணி மனதார வழிபடுவார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நான் இருக்கின்ற இந்த திருக்கோவில் வரலாற்று புகழ்மிக்க சிகராஜ சேகர பிள்ளையார் என்கின்ற திருக்கோவில். இந்த திருக்கோவிலை பற்றி பலர் ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். பலர் இங்கே வந்து வழிபாடு செய்கிறார்கள். சிலர் அந்த கோவிலுக்கு போக வேண்டுமென்று விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இருக்கின்ற அத்தனை பேரையும் ஒருமுறை என்னை பார் என்று சொல்லுவது போல இந்த விநாயக சஷ்டி 15 நாள் ஓம் தொலைக்காட்சியிலே எம்பெருமான் நேரிலே அவர்களுக்கு காட்சி கொடுப்பது போல இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதற்கு எம்பெருமானுடைய அருள்தான் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கின்றது. பிள்ளையார் கதை என்று சொன்னாலே நீண்ட விரதமே, இது எப்படி பிடிப்பது? 21 நாட்களும் என்னால் நோன்பிருக்க முடியுமா என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இனிவில் என்கின்ற ஊர் உலக பிரசித்தி பெற்ற ஊர், இங்கே வாழுகின்ற அத்தனை பேரும் வழிபாட்டு நடைமுறைகளை தவறாது கடைப்பிடித்து அதனால் பயன் பெற்றவர்கள். அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற கோயில்கள் எல்லாமே மக்களுடைய வழிபாட்டினுடைய செயல்பாட்டின் காரணமாக மிகவும் அழகான அருள் மிகுந்த கோயில்களாக இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறேன். அவ்வளவு ஆண்டு கழித்து இன்றைக்கு நான் வருகின்ற போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது, நாங்கள் ஒரு கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை வழிபட்ட பின்னர் மீண்டும் இந்த கோவிலுக்கு வர வேண்டுமென்று நினைக்க வேண்டும். நினைத்தால்தான் அந்த கோவிலுக்கு வர முடியும். 21 நாட்கள் விரதம் நடக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஈழ நாட்டிலே இருக்கின்ற அத்தனை பிள்ளையார் ஆலயங்களையும் தரிசிக்க முடியாவிட்டாலும் நீ மறந்து போன அந்த நாட்களை நினைவுபடுத்துவது போல எனக்கு குறிப்பாக இந்த 21 நாட்களும் ஒவ்வொரு பிள்ளையார் கோவிலுக்கும் சென்று என்னை பற்றி பேசு என்று பிள்ளையார் கட்டளையிட்டிருக்கிறார். நான் அது கட்டளை என்று தான் நினைக்கின்றேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆய்வு நிலையிலே நோக்கி பெரிய பெரிய புத்தகங்களெல்லாம் எழுதி பெறாத பலனை விட இந்த திருக்கோவிலே இங்கே இருப்பது பூர்வ புண்ணியம். எல்லாருக்கும் இது கிடைக்காது. பிள்ளையாரை மனதார நினைந்து வழிபட்டு எல்லாவற்றிற்கும் நீதான் துணை என்று நினைக்கின்ற வேளையிலே தான் இந்த பேறு கிடைக்கும். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய வீட்டிலே ஒரு சின்ன பிள்ளையார் இருக்கிறார். அவரிடம்தான் காலையில் இப்போது விடை பெறுவது. இன்றைக்கு மழை பெய்யுமா, புயல் அடிக்குமா, வெயிலான்று கேட்கின்ற போதெல்லாம் அவர் மௌனமாகத்தான் இருக்கிறார். இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு அவர் விடை சொல்லுவார். அந்த விடை கிடைத்த பின்னர் தான் நான் என்னுடைய வீட்டை விட்டு என்னுடைய பொறுப்புகளை அல்லது செயல்பாடுகளை செய்வதற்கு புறப்படுவேன். இன்றும் கடந்த சில நாட்களாக அடைமழை பெய்த போது இந்த 21 நாள் எங்களுடைய இந்த செயல்பாட்டை எப்படி நிறைவு செய்யலாம் என்று நாங்கள் திட்டமிட்டோம். நேற்றும் காலையிலே 3 ஆலயங்களுக்கு போவதற்கு நான் கேட்டேன், உடனே விடை தந்தேன். இன்றைக்கும் இந்த வரலாற்று புகழ்பெற்ற சிகராஜ சேகர பிள்ளையாருடைய திருக்கோவிலுக்கு நான் போக வேண்டும் என்று நேற்று திட்டமிட்ட திட்டத்தின் போது ராத்திரி பெய்த அடைமழை கொஞ்சம் அச்சமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் இன்று காலையிலே அந்த மழை நின்று வெயில் நன்றாக எரித்த போது எனக்கு ஒன்று தெரிந்தது. உன்னுடைய மனத்தில் இன்னுமா ஐயம்? இவ்வளவெல்லாம் என்னை வழிபடுகிறாய், இன்னும் உனக்கு ஐயமான்று கேட்பது போல இருக்கு. அதனாலே தான் நான் விநாயகரை மௌனமான ஒரு வழிபாடு செய்கின்ற தெய்வம். அவர் எதுவுமே பேச மாட்டார். இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்லலாம், பொதுமக்களைப் போல அவருக்கு பேசுவதற்கு வாயில் என்று கூட சொல்ல நினைக்கலாம். என்னால் அவருடைய துதிக்கை தானே இருக்கின்றது. பிள்ளையார் எப்படி சாப்பிடுவார் என்று குழந்தைகள் கேட்பார்கள். அவருடைய துதிக்கையின் மூலமாக அவர் சாப்பிடுகிறாரா அல்லது அதற்கருகிலே வாயிருக்கிறதா என்று சொல்லி
தமிழகத்துக்கு நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அங்கே கோவில் யானை என்று ஒரு யானை இருக்கும். அதை யானை என்று சொல்லக்கூடாது. அங்கே இருக்கின்ற ஒரு அருள் உருவம் தான். அந்த உருவத்தை பார்ப்பதற்கு பலர் சென்று வழிபாடு செய்த பின்னர் கையிலே ஏதாவது பழங்கள் கொடுப்பார்கள். அந்த பழங்களை சிலவர்களே அது வாங்கி உண்ணாது. நான் நினைக்கிறதே, எதற்காக இந்த யானை இதை உண்ணவில்லை என்று. இந்த யானைக்கு நானேன் பழம் கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பு உங்களுடைய மனத்திலே இருந்தால், நீங்கள் அதை நினைப்பதற்கு முன்னரே விநாயகர் அதற்கு நினைப்பை ஊட்டி விடுவார் என்றால், அவர் புனிமுகம், அவருடைய முகம்தான் அது. அந்த முகத்தை அங்கே பார்க்கின்ற போது எல்லோரும் அந்த பழத்தை கொடுத்து அதை விரும்பி வாங்கி அது உண்டால் மனநிறைவோடு செல்வார்கள். அது தன்னுடைய துதிக்கையினாலே அவருடைய தலையிலே ஒரு ஆசீர்வாதம் செய்வது போல ஆசீர்வதித்துவிடும். எங்களுடைய திருக்கோவிலே அதற்கு அப்பால் கொடிமரத்துக்கு கீழே இருக்கின்ற இந்த முக்குறுணி பிள்ளையார், திருக்கோவிலுக்கு நுழைந்த உடனே அந்த பிள்ளையாரை நாங்கள் வழிபட வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறார் எங்களுடைய முன்னோர்கள். திருக்கோவில்களுக்கு உள்ளே நுழைகின்ற போது முதல் வாயில் படியிலே உங்கள் தலையை தாழ்த்தி கையினாலே அந்த படியை தொட்டு நீங்கள் வணங்கி உங்களுடைய பார்வையை கொடிமரத்தின் மீது செலுத்துகின்ற போது அந்த முக்குறுணி பிள்ளையாருடைய தோற்றம் தான் உங்களுக்கு முதலில் தெரியும். இதை யாரும் பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. ஆனால் அதை முதலில் நீங்கள் வழிபட்டால், அது எந்த திருக்கோவிலாக இருந்தாலும் நீங்கள் வழிபட போன்ற அத்தனை எண்ணங்களும் உங்களுக்கு நிறைவேறும். அந்த வகையிலே பிள்ளையாருடைய தோற்றம், அவருடைய வழிபாடு எல்லாமே மிக எளிமையாக இருந்தாலும் நாம் அதை பெரிதாக கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் அதற்கு ஒரு வழி செய்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டிலே இந்த மாதத்தில் இன்ன இன்ன விரதங்களை நீங்கள் நோக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு செய்தவர்கள் மிக நீண்ட விரதமாக இந்த பிள்ளையார் நோன்பை அமைத்திருக்கிறார்கள். 21 நாட்கள். அந்த 21 நாளும் அந்த விரதத்தை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதற்கு பிள்ளையார் கதை, பிள்ளையார் புராணம், விநாயகர் அகவல், காரிய சித்தி மாலை என்று நிறைய நூல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் படிப்பறிவில்லாதவர்கள் எம்முடைய முன்னோர்கள் என்று இப்போது நாங்கள் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே அவர்கள் தான் படித்தவர்கள். அவர்கள் பட்டறிவினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் பெற்ற அந்த அறிவை தங்களுக்கு ஒரு கட்டுப்பாடாக வகுத்து கொண்டு இந்த வழிபாட்டின் மூலமாக எல்லாவற்றையும் வெல்லலாம் என்று ஒரு உறுதிப்பாடோடு இருந்தார். அந்த வகையிலே எங்களுடைய முன்னோர்கள் இந்த மார்கழி மாதத்திலே இருக்கின்ற மழையும் குளிரும் அதை பொறுத்து கொள்வதற்கு உடல் பலமும் வேணும், உள்ளத்து பலமும் வேண்டும். அதற்கும் அப்பால் இந்த மார்கழி மாதத்திற்கு ஒரு முதுமொழி சொல்லுவார்கள், அது பீடை மாதம் என்று சொல்லி. உண்மையில் அது பீடை மாதம் அல்ல, அது வழிபாடு செய்வதற்குரிய மாதம். கார்த்திகையிலே திருக்கார்த்திகை விளக்கீட்டிலே ஒளியை ஏற்றி நாங்கள் விளக்கீடு செய்வதன் மூலமாக இருளை அகற்றிய பின்னர் இந்த மழை பெய்து குளிராக இருக்கின்ற மார்கழி மாதத்திலே செய்கின்ற வழிபாடு நீண்ட வழிபாடாக இருந்தால்தான் அடுத்த மாதமான தை மாதத்திலே நாங்கள் எங்களுடைய நன்மையான காரியங்களை எதிர்கொள்ள முடியும். என ஒரு துன்பமாக நாங்கள் இருக்கின்ற காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முன்னோர்கள் இந்த வழிபாட்டின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துவிட்டது, என்னால் ஒன்றுமே முடியாதென்று எண்ணிக்கொண்டிருப்பதை விட, சரி இன்றைக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, எல்லாம் ஒரே தலைகீழாக இருக்கிறது என்று சில பேர் புகழ்ந்து கொண்டிருப்பார். அத்தகையில் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வந்தால் பரராஜ சிகர பெருமானுடைய இந்த சரணா கதி என்கின்ற நிலையிலே இந்த ஆலயத்துக்கு ஒரு சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரோம் என்று சொல்லி போகிறவர்களும் இருக்கிறாள். ஆனால் போயிட்டு வந்த அப்புறம் அவருடைய மனதில் இருக்கிற எல்லா துன்பமான எண்ணங்களும் நீங்கிவிடும். முழு பாரத்தையும் இங்கே இறக்கி வைத்துவிட்டு உன்னிடம் நான் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டேன் என்று ஒப்படைத்து விட்டு முழுமனதோடு என்னுடைய அடுத்த காரியங்களை நான் செய்கின்ற போது எனக்கு முதல் மனதில் இருந்த அத்தனை துன்பமும் விலகிவிடும். இதுதான் முன்னோர்கள் கற்றுத்தந்தது. அதை நீ தொடர்ச்சியாக செய்தால் தான் உனக்கு ஒரு பழக்கமாக வழக்கமாக வந்துவிடும். ஒரு நாள் விரதம் இருக்கிறதுக்கே இப்போது பெரிய கடினமான வேலையாக இருக்கின்றது. எப்படி நான் உணவுள்ளாமல் இருப்பது? அப்படி உண்ணாமல் இருப்பதென்றால் எத்தனை உணவை நான் விடுக்க வேண்டும்? ஒரு நேர சாப்பாடு என்று சில பேர் விரதம் பிடிப்பார். ஆனால் அதற்கென்று சில நடைமுறைகள் வகுத்து கொண்டார். உன்னால் முடிந்தவரை மனதை கட்டுப்படுத்தி உணவை வெறுத்து அல்லது உணவை விடுத்து ஒரு திருக்கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள வழிபாட்டு நடைமுறைகளிலே நீ உன்னுடைய மனதை செலுத்தி அந்த வழிபாட்டை நீ நிறைவு செய்து கொண்டு வந்தால் நீ உன்னுடைய மனத்துக்கு முழு அமைதியை கொடுப்பதாக இருக்கும். இன்றைக்கு இந்த உளவியல் வைத்தியர்கள் அல்லது உளவியல் நிபுணர்கள் எங்களுடைய மன கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் எதையோ எதையோ எல்லாம் சொல்லி மன அழுத்தத்தோடு எல்லோரும் இருக்கிறார் என்று சொல்லுவார். ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் இந்த மன அழுத்தத்துக்கு நல்ல மருந்து சொன்னார். மனம் அழுத்தமாக இருந்தால், இறுக்கமாக இருந்தால் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சி கொண்டு வா. சின்ன வேலை தான், கையிலே ஒரு தேங்காய் எடுத்து கொண்டு போய் அந்த கோயில் வாசலே விழுந்து வணங்கி அந்த கோயிலை சிதற தேங்காய் அடிக்கின்ற போது மனத்தில் இருந்த அத்தனை அழுத்தங்களும் நீங்கிவிடும். இது எங்களுடைய செயல்பாட்டினாலே தான் நாங்கள் உணர முடியும்.
சில பேர் நேர்த்திக்கடனுக்காக 1000 தேங்காய் உடைக்கின்றவர்கள் இருக்கிறார். ஒவ்வொரு தேங்காயிலும் ஒவ்வொன்றா உடைக்கிறது. நான் ஒருமுறை தமிழகத்தில் ஒரு கோயிலுக்கு சென்றபோது ஒருவர் நேர்த்திக்கடனாக 1000 தேங்காய் கொண்டு வந்தார். அங்கே உடைப்பதற்கு யாரும் இல்லையாக 6 பேர் தான் நின்றிருந்தோம். எங்களால் முடிந்தவரை அடித்தடித்து உடைத்து உடைத்த போது எனக்கு ஒன்று தெரிந்தது, கூட்டாக அவருடைய நேர்த்தியை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், எங்களுக்கும் இதில் பங்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் இங்கே வியப்பான செயல். நாங்கள் நினைக்காமலே எங்களை ஒரு திருக்கோவிலுக்கு அழைத்து அந்த பணிகளிலே எங்களை பங்கு கொள்ளச் செய்து அந்த பங்கின் மூலமாக எங்களுடைய மனத்தை பண்படுத்தி மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்லி எல்லோரும் ஒரு அமைதியாக வாழ்கின்ற சூழலை எங்களுடைய சமயம் எங்களுக்கு கட்டித்தந்திருக்கிறது. எங்களுடைய சமயம் வெறுமனே ஒரு சடங்கல்ல, அது வாழ்வியல். நித்திர கொள்ளப் போகின்ற நேரத்திலும் சிவனே என்றுதான் சொல்லி நித்திர கொள்ளுவோம். காலையில் எழும்பும்போது பிள்ளையார் என்று எழும்புவோம். ஏனென்று கேட்கலாம், ஏன் பிள்ளையாரை கூப்பிடவனும் காலையில், இரவில் ஏன் சிவனை கூப்பிடவனும்? பிள்ளையார் தான் எங்களுடைய முழுமுதல் கடவுள். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அவரை நினைக்காமல் செய்ய முடியாது என்று அழுத்தமான நம்பிக்கை எங்களுக்கு போட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பிள்ளையாரே என்று எழும்புகிறோம். இரவு படுக்க போகும்போது என்று என்னுடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் நீ துணையாக இருந்தா என்று சிவனை வழிபட்டு சிவனை என்று படுக்கிறோம். கொஞ்ச நேரம் சிவனை என்று சரியப் போகிறேன் என்று வயது போனவர் சொல்லுவார். அது வெறும் வாக்கல்ல, அவள் உணர்ந்து சொல்கின்ற வார்த்தை. இந்த சிவனை என்று நான் கிடக்கப் போகிறேன் என்று சொன்னாலும் நான் அமைதியாக இறைவனை தொழுது கொண்டு நான் உறக்கத்தில் இருக்கப் போகிறேன். அது மனம் அமைதியடைந்து உறக்கத்துக்கு சொன்னேன். அந்த வகையிலே விநாயகர் விரதம் பற்றிய சில செய்திகளை எங்களுடைய 20ஆம் நூற்றாண்டு புலவராகிய பாரதி மிக எளிமையாக பதிவு செய்திருக்கிறார். பாரதியினுடைய விருப்பத்துக்கு வந்த தெய்வங்களிலே பராசக்தியும் விநாயகரும். அவர் புதுச்சேரியிலே வாழ்கின்ற போது அவருடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு விநாயகர் இருந்தார். மணக்குள விநாயகர் என்று அவருக்கு பேர். ஒரு சின்ன கோவில் தான். ஆனால் அந்த கோவிலை அவர் நாளாந்தம், அதாவது புதுச்சேரியிலே தமிழகத்திலே அவருடைய அரசியல் சிக்கல் காரணமாக மறைந்து வாழ்கின்ற போது அவருக்கு அடைக்கலமாக இருந்த அந்த ஆலயம்தான். அதனாலே ஒவ்வொரு நாளும் அந்த மணக்குள விநாயகரை தரிசித்து அவரோடு பேசுவது போல அவர் பாடியிருக்கிறார். அவர் கேட்கிறார், எனக்கு கனத்த செல்வம் 100 வயசு வேணும் என்று கேட்டிருக்கிறார். கனத்த செல்வம்னா நிறைந்த செல்வம. அந்த செல்வத்தை அனுபவிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் வயசு இருந்தால் காணாதானே. அவர் 100 வயது வேணும் என்று கேட்டபோது அவருடைய முடிவு அப்படி இருந்தது. 39 வயதில் அவருடைய இறப்பு நேர்ந்தது. அப்போ பாரதிய வழிபட்ட விநாயகருக்கு தெரியும், நீ நீண்ட காலம் இந்த உலகத்தில் இருந்து துன்பப்படுவதை விட நீ குறிப்பிட்ட காலத்தில் என்னுடைய பாதார விந்தங்களுக்கு வந்துவிட்டான் நல்லது என்பது போல அவருடைய வாழ்க்கை முடிந்திருக்கிறது. ஆனால் அந்த வழிபாடு மிகவும் எளிமையானது என்பதை பாரதி சொன்ன போது தான் எங்களுக்கு விளங்கியது. ஏனென்றால் விநாயகனை வழிபட்டால் எல்லாம் வெற்றியாகும். உங்களுக்கு ஏற்படுகின்ற விக்னங்களை எல்லாம் போக்குவதனாலே அவர் விக்னேஸ்வரனாக இருக்கின்றார். விக்னத்தை போக்குகின்ற ஈஸ்வரன். விநாயகன் என்றால் தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லாத தலைவன். கணபதி என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தலைவனாக, எல்லா கணங்களுக்கும் தலைவனாக இருக்கின்றவர். அது அவருடைய தோற்றமே எங்களுக்கு உணர்த்துகின்றது. அவருடைய திருமுகத்தை பார்க்கின்ற போது அது விலங்கினுடைய முகமாக இருக்கின்றது, உடம்பு மனித உடலாக இருக்கின்றது. அந்த வகையிலே இரண்டையும் இணைக்கின்ற ஒரு பேர் சக்தியாக அவர் இருக்கின்றார். அந்த வகையிலே விநாயக வழிபாடு என்பது மனத்தை பக்குவப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி எங்களை அறியாமலே நாங்கள் ஒரு அருள் நிலைக்கு மாறுகின்ற ஒரு முயற்சியாக அது இருக்கின்றது. திருக்கோவில்களுக்கு போகும்போது நாங்கள் இன்னும் ஒன்றை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். குறிப்பாக இந்த தொடர்ச்சியான விரத நடைமுறைகள் நடக்கின்ற திருக்கோவில்கள். அநேகமாக இன்றைய கால சூழலின் காரணமாக எங்களுடைய விரத நடைமுறைகளுடைய வேளைகள் மாற்றம் பெற்றிருக்கின்றன. பொதுவாக மாலை நேரத்திலே தான் இந்த பிள்ளையார் வழிபாடு நடப்பது வழக்கம். காலை முழுவதும் நோன்பிருந்து மாலையிலே ஏறக்குரிய 4 மணிக்கு பிள்ளையாருடைய திருக்கூடம் முழக்கு, அதைத் தொடர்ந்த பூசைகள், அதற்கு அப்பால் வசந்த மண்டப பூசை, பின்னர் சுவாமி வீதி உலா எல்லாம் முடிய கிட்டத்தட்ட 7 மணியாகும். அந்த 7 மணிக்கு பின்னர் தான் அந்த நோன்பு நோற்றவர்கள் தங்களுடைய உணவை உண்பார்கள். அவ்வளவு நேரம் அவருடைய மனத்திலே நான் நோன்பிருக்கிறேன் என்கின்ற அந்த உறுதி. அதற்கு அப்பால் குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும், எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய பெண்கள் தான் நிறைய நோன்பிருக்கிறார்கள். காப்பு கட்டி 21 நாளும் நோன்பிருக்கின்ற வேளையிலே எந்த வீட்டு பொறுப்பையும் அவர்கள் தள்ளி வைப்பதில்லை. இவர்கள் விரதம் இருக்கிறார்களே, இவரை சமைக்க சொல்லலாமா, எனக்கு சாப்பாடு போட சொல்லலாமா என்று மற்றவர்கள் நினைப்பதில்லை. ஆனால் அத்தனை பெண்களும் கையிலே இருக்கின்ற காப்பு தங்களை விரதம் இருக்கிறோம் என்கின்றதை நினைவுபடுத்த விநாயகருடைய அந்த எண்ணத்தோடு வீட்டில் இருக்கின்ற எல்லா கர்மங்களையும் நிறைவாக செய்கிறார். அதற்கு அப்பால் விநாயக பெருமானுக்குரிய மடைப்பொருள்களை எல்லாம் செய்து, வீட்டு வழிபாடாக இருந்தால் அதை மடைப்பொருட்களாக்கி வழிபாடு செய்து அந்த வழிபாட்டை நிறைவு செய்ய செய்கின்றார். இன்னும் மாலையிலே திருக்கோவில்களுக்கு வந்து திருக்கோவில்களிலே செய்ய வேண்டிய அத்தனை பணிகளிலும் பங்கெடுத்து கொண்டார்கள்.
இதற்கு முதல் வழிகாட்டியாக இருந்து நாவுக்கரசருடைய தமக்கையார் திலகவதியர். அவர் அந்த கோயிலிலே செய்த திருப்பணிகளின் மூலமாகத்தான் நாவுக்கரசர் நாவுக்கரசராகினார். மதம் மாறி சென்று திரும்பி வந்தபோது அவரை மீண்டும் இந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்கு வழிகாட்டியவர் திலகவதியர். அவ்வாறு நம்பிக்கையை ஊட்டுவதற்கு முதலில் அவர் கொடுத்த பயிற்சி திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணி செய்வது. என்னுடைய மனம் கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் என்ன வேலை செய்யலாம்? ஒரு விளக்கு மாற்றி எடுத்துக்கொண்டு வந்து இந்த பெரிய கோயிலில் இருக்கின்ற புறவீதி முழுவதையும் கூட்டி துப்புரவு செய்வது. நான் கண்ணார கண்டிருக்கேன். என்னுடைய பாட்டியார் வெள்ளிக்கிழமையில 5 மணிக்கு விளக்கு மாற்றி தூக்கி கொண்டு ஓடும்போது எனக்கு சிறு பிராயத்தில் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். இந்த கிழவி என்னத்துக்கு விளக்கு மாற்றி தூக்கி கொண்டு வருது? அவரோடு கூட அவரோட ஒத்த வயதினர்கள் ஓடுவார்கள். அதில் ஓடுகின்ற போது அவள் இந்த எங்களுடைய உடை வந்து வித்தியாசமான உடை, பின் கொய்யகம் வைத்து சேலையை அணுகின்ற வழக்கம். அவள் விரைவாக நடந்து செல்கின்ற போது அந்த பின் கொய்யம் பின்னால் ஆடிக்கொண்டிருக்கும், காதில் கடுக்கன் வர சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கும். நாங்கள் சிரிக்கிறோம். இந்த கிழடையெல்லாம் உண்டா ஓடுதல் என்ன ஓட்டப்பந்தயத்தில் போது நானால் கோவிலுக்கு சென்று முதலிலே புறவீதி முழுவதையும் கூட்டி பின்னர் அடுத்த வீதியை கூட்டி தண்ணி தெளித்து தயார், அதாவது அந்தன பெருமான் ஆலயத்துக்குள்ளே நுழைகின்ற போது அவ்வளவு இடமும் தூய்மையாக இருக்கும். இதை நாங்கள் எப்படி மறந்தோம்? அவசரமான வாழ்க்கை. அதனாலே தான் பாரதி சொல்கிறார், அவசரமான இந்த வாழ்க்கையிலும் இந்த வழிபாட்டை நீங்கள் ஒரு தவம் போல செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 21 நாட்களுக்கு நான் தவம் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு முழுமையாக இந்த விரதத்தை நீங்கள் அனுட்டிக்கின்ற போது அந்த முழுமையான பயன் அதற்கு கிடைக்கும். அவ்வாறு செய்வதற்கு வழிகாட்டுவதாக அல்லாமல் அதற்கு ஒரு இடத்தை காட்டியிருக்கார் எங்களுடைய முன்னோர்கள். இவ்வாறு பெரிய கோவில்களை அவர்கள் கட்டி இருக்காவிட்டால் இந்த திருக்கோயில் ஆரம்ப காலத்திலே மிகவும் சிறப்பாக இருந்தது, அதாவது வரலாற்று புகழ்பெற்ற கோயில். அந்த வரலாற்று புகழ்பெற்ற கோயிலுடைய கட்டிட அமைப்பு வேறுபட்டதாக இருந்தது. இருந்தாலும் அந்த கோயில் தொடர்ச்சியும் இன்னும் சிறப்பாகவும் கவினாகவும் இருப்பதற்கு காரணம் இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை மக்களும் சேர்ந்து செய்த அந்த தொண்டு தான். இந்த கோயிலுடைய வளர்ச்சி எங்களுடைய ஊருக்கு வளர்ச்சியை தருமென்ற நம்பிக்கை. இன்றைக்கும் இணுவை ஊரில் இருக்கின்ற அத்தனை மக்களும் நம்புகிறார்கள், இந்த பெருமானை வந்து வழிபட்டால் எங்களுக்கு எந்த விதமான துன்பமும் நேராது. இது அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னே இருந்தவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம், இப்போ வழிபடுகின்றவர்கள் பின்னவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கோயில் வழிபாட்டிலே இளைஞர்களும் குழந்தைகளும் பங்கு கொள்வது மிக குறைவு. இது அவர்களுடைய குறை அல்ல. விநாயக பெருமான் பாலகணபதியாக இன்னும் கயமகோசனை வதம் செய்கின்ற விக்னேஸ்வராக இருக்கின்ற பல்வேறு வளர்ச்சி தோற்றத்திலே இருக்கின்ற அந்த அருள் முகத்தை இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் திருக்கோவிலுக்கு அழைத்து கொண்டு வந்து காட்டினால்தான் தெரியும். அந்த குழந்தைக்கு திருக்கோவிலுக்கு வருகின்ற போது தான் வழிபடுகின்ற நோக்கத்தோடு அது வராது. ஆனால் தன்னுடைய தாயோ அல்லது மற்றவர்களோ வழிபடுகின்ற காட்சியை பார்த்து இதே போல நானும் செய்ய வேண்டும் என்று நினைக்கும். ஒரு நாள் வந்து போனால் அது மறந்துவிடும் மற்ற நாள். ஆனால் மார்கழி மாதத்திலே இந்த பிள்ளையார் நோன்பு நோக்கின்ற காலத்திலே 21 நாட்களும் தொடர்ச்சியாக அந்த வழிபாடு செய்கின்ற போது தாய் எந்த விதமான கற்பித்தலும் செய்யாமல் எதையும் சொல்லி கொடுக்காமல் தன்னுடைய பாட்டிலே தன்னுடைய வழிபாட்டு நடைமுறைகளை செய்து கொண்டிருக்க குழந்தைகளும் அதை பார்த்து அந்த வழிபாட்டு நடைமுறைகளை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி அவர்களுடைய குழந்தைகளை பராமரிக்கின்ற காலத்திலே அந்த குழந்தைகளையும் கோயிலுக்கு கூட்டி வர வேண்டும் என்று நினைக்கிறார். பிள்ளையார் என்று சொன்னால் மிக அணுக்கமான தெய்வமாக இருக்கிறார். இந்த பிள்ளை என்ற சொல்லு நாங்கள் செல்லமாக எங்களுடைய குழந்தைகளை அழைக்கின்ற ஒரு பெயர். இந்த பிள்ளை யார் என்றும் ஒரு கேள்வி கேட்பார். இந்த பிள்ளையார் யார்? ஆணை முகத்தோடு இருக்கின்றார், மனித உடலோடு இருக்கின்றார், யாருடைய குழந்தை? உலகிலே மிக ஆற்றலுள்ள தெய்வமாகிய சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்த குழந்தை யானை முகத்தோடு பிறந்திருக்கிறது. புராண கதைகள் அதற்கு தனியாக இருக்கின்றன. ஆனால் இந்த காலகட்டத்திலே இந்த புராண கதைகளை குழந்தைகள் நம்ப தயாராக இல்லை. அதனாலே அவர்களுக்கு ஏற்ற வகையில் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இருந்தாலும் இன்றைக்கு காலச்சூழலும் இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியும் இந்த ஏகப்பட்ட, அதாவது எங்களுடைய உணவு பிறழ்வு, அதாவது எங்களுக்கு தேவையில்லாத உணவை உண்பதனாலும் இன்றைக்கு வியத்தகு முறையிலே குழந்தைகள் பிறக்கின்றன, ஒட்டி பிறக்கின்றன, கால் கை இல்லாமல் பிறக்கின்றன. அப்போதுதான் இந்த ஒரு எண்ணம் வருகின்றது, இந்த பிள்ளையாருடைய உருவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அவருக்கு யானை முகம் ஒட்டப்பட்டிருக்கிறதா, புராண கதையும் அதை சொல்லுகின்றது, அந்த ஒரு ஐயம் எங்களுக்கு தீர்கின்றது. ஒரு காலகட்டத்திலே ஒரு உருவத்தை கண்டுவிட்டு அந்த உருவம் இப்படித்தான் இருக்கும் என்று மனதிலே ஒரு பதிவை செய்யாமல் அதை வழிபடுகின்ற ஒரு உருவமாக மாற்றினால் அது தெய்வ அருள் பெற்ற முருகம் முகமாக எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் யானை முகத்தோன் க
கரிமுகன் என்று இரண்டு பெயர்களை கொண்டு அத்திமுகத்தோன் என்று சொல் அத்தி என்றாலும் யானதன் பல்வேறு யானையினுடைய பெயர்களை விநாயகப் பெருமானுடைய பெயரோடு இணைத்து வழிபாடு செய்கின்ற போது திருக்கோவில்களிலே அந்த விநாயகப் பெருமானை முதலிலே வழிபட வேண்டுமென்ற ஒரு கருத்து. எந்த கோவிலாக இருந்தாலும் விநாயகப் பெருமான் இல்லாத திருக்கோவில் கிடையாது. முதலிலே அவருக்கு தான் பூசை நடைமுறை நடக்கும். அதற்கு பின்னால் தான் ஏனைய கருவறையில் இருக்கின்ற மூல தெய்வங்களுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் நடக்கும். அந்த வகையிலே விநாயகருக்கென்று தனியாக சிறப்பாக அமைந்திருக்கின்ற ஆலயங்கள் கருவறையிலும் வசந்த மண்டபத்திலும் கொடிஸ்தம்பத்திலும் ஏனைய இடங்களிலும் கூட அந்த உருவங்கள் வைக்கப்பட்டிருக்கும். விநாயகருடைய 32 தோற்றங்களையும் அந்த ஆலயத்தை சூழ இருக்கின்ற மதில்களிலோ அல்லது உட்புறத்திலோ இன்று அமைத்து வைத்திருக்க. நம் விநாயகருக்கு 32 தோற்றம் இருக்குது என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்கிற காலம். அதனால் இந்த கேள்விக்கு விடையாக அந்த 32 திருவுருவங்களையும் அந்த திருக்கோவிலை சுற்றியோ அல்லது உள் மதிலையோ சிற்பமாக அமைக்காவிட்டாலும் ஓவியமாக பதிவு செய்து வைப்பார்கள். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அந்த தோற்றங்களையெல்லாம் வணங்கித்தான் தங்களுடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றி பெற்றாலும் அந்த வரலாற்று செய்தி அது காலம் கடந்தும் எல்லோருக்கும் இன்றைக்கும் ஒரு நன்றாக நம்பக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஸ்தவம் செய்கின்ற முயற்சியாக 21 நோன்பு இருக்கின்ற அந்த நோன்பு அந்த தவத்தினுடைய அடையாளமாக பிள்ளையார் காப்பு என்று சொல்லி கையிலே கட்டுகின்ற காப்பு 21 இலைகள் கொண்ட அந்த நூலை எங்களுடைய பார்வையிலே நூலாகத்தான் இன்னும் தெரியும். உண்மையில் நூல் அல்ல, காப்பு என்று சொல்வார். காப்பு என்றால் உங்களுக்கு ஒரு காவஸ் கவசமாக பாதுகாப்பாக இருக்கின்றது. அந்த காப்பணிந்தவரை கண்டாலே அவரை ஒரு முறை வழிபட வேண்டும் போல இருக்கும். 21 நாட்களும் அவர் அந்த காப்பணிந்து செல்லுகின்ற காட்சி அவர் அவ்வாறு போகின்ற போது ஒரு பொதுவான முயற்சியிலே இல்லாமல் ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையிலே அவர் தொடர்ச்சியாக இருக்கிறார் என்பது பார்க்கிறவர்களுக்கு தெரியும். அவ்வாறு பார்க்கின்றவர்களுக்கு நாளடைவிலே நானும் இதை செய்ய முடியுமா என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் தோன்றும் அடுத்த ஆண்டு நான் பிள்ளையார்கதை நோன்பு நோற்பேன் என்று அவர் ஒரு முயற்சி செய்வார். இருந்தாலும் 21 எப்படி நோன்பு நோக்கலாம் என்று ஒரு சின்ன அச்சம் இருக்கும். திருக்கோயிலே எல்லோருமாக இணைந்து அந்த 21 நோன்பையும் கூட்டாக செய்கின்ற போது இந்த அச்சம் எல்லாம் தீர்ந்துவிடும். இன்றைக்கு வந்தவரை காணவில்லை, நேற்று கோவிலுக்கு வந்தார் ஏன் இன்றைக்கு வரவில்லை, அவரை பற்றி ஒரு எங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. என்ன இல்லாமட்டால் பக்கத்து வீட்டுக்கு ஆரண்டே தெரியாது, ஆனால் திருக்கோவிலுக்கு வந்து இந்த பிள்ளையார்கள் நோன்பிலே பங்கு கொண்டவர் ஏன் வரவில்லை என்று ஒரு கேள்வி வரும். அவர் அடுத்த நாள் வரும்போது அந்த கேள்விக்கு விடையாக ஏதாவது ஒன்று வைத்திருப்பார், மழை பெய்தே ஏதோ ஒரு காரணம். ஆனால் அடியவர்களுக்குள்ளே ஒரு நெருக்கமான ஒரு உறவு ஏற்படும். அந்த உறவு அவர்களுக்கு தாங்கள் வாழுகின்ற அந்த சூழலும் அந்த உறவு நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட வைக்கும். வீடு என்று சொன்னால் எத்தனையோ குழப்பங்கள் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் வழிபாட்டு நிலையிலே அத்தனை குழப்பங்களையும் சிக்கல்களையும் தீர்க்கலாம் என்பது. அது மட்டுமல்ல ஊரோடு ஒத்து ஓடு என்று சொன்னார்கள். நல்ல விஷயத்துக்கு தான் ஒத்து ஓட வேண்டும். பிள்ளையார்கதை எல்லோரும் பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அது இப்போது வியப்பாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் சிறுபராயத்தில் இருந்தபோது எங்களுடைய ஊர் முழுக்க பிள்ளையார்கதை நோன்பு. பெண்கள் தான் அதிகமாக இருப்பார், அவர்கள் தான் கோயிலில் நிறைந்த கூட்டமாக இருப்பார். எந்த திருப்பணி வேலைகள் அதாவது மடைப்பொருளை தயாரிப்பது, கோயிலை கூட்டுவது, கழுவுவது, இந்த விளக்குகளை எல்லாம் துடைத்து வைப்பது, அதுக்கு திரியிடுவது, எண்ணெய் இடுவது எல்லாம் பெண்களே செய்வார். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? காலச்சூழலினாலே கொரோனாவை நாங்கள் சாட்டாக சொல்லி கொண்டிருக்கோம், உண்மை அதுவல்ல. அவரவர் பணிந்து அந்த பணியை செய்கின்ற போது திருக்கோவிலே செய்கின்ற பணிகள் எல்லாம் எளிதான பணிகளாக இருக்கும். அந்த கோவிலுக்கு மடைப்பொருளாக கொண்டு வருகின்ற முக்கனிகள், இளநீர், பால், பழம், தயிர் என்று, நெய், தேன் என்று எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றன. இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் திட்டமிட்டு நான் இன்றைக்கு அதை கொண்டு போகிறேன், பங்கீடு செய்து கொண்டு கொண்டு போகலாம். அது புண்ணிய காலத்தில் அப்படித்தான் இருந்த எல்லாம் கடையில் வாங்குகிற வழக்கமே கிடையாது. பிள்ளையார்கதை வரப்போகிறது என்று சொல்லி தேன் நல்ல இடத்திலே சொல்லி வைத்து அந்த வீட்டிலே தேனை தெளிதேனாக்கி வைப்பார். ஒரு பெரிய கூடத்திலே அந்த தேனை ஊற்றி வைத்து அடைய விடுவார். என்ன தெளிந்த தேனினால் தான் நம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். சந்தனம் அரைத்து வைப்பால் இப்போது சந்தனக்கல்லியே திருக்கோவில் காண முடியவில்லை. சந்தனம் அரைத்துத்தான் சந்தனக்கட்டையை கொண்டு வந்து அந்த கல்லிலே அரைத்து இன்று மாலை பூசைக்கு தேவையான சந்தனத்தை ஒருவர் இருந்து காலையிலிருந்து அரைத்து கொண்டிருப்பார். அதற்கும் அப்பால் சந்தன காப்பு போட வேண்டும் என்று சொன்னால் செஞ்சந்தனம் அரைப்பதற்கு ஒரு கல், மற்ற சந்தனம் அரைப்பதற்கு ஒரு கல் என்று ரெண்டு கல் திருக்கோவிலே இருக்கும். இப்போ அந்த கற்கள் எல்லாம் அரும்பொரு காட்சியங்களிலே தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தனைக்கு மேலாக இந்த விநாயகர் திருவுருவத் தோற்றத்தை சிற்பமாக செதுக்கி வழிபாடு செய்கின்ற போது அந்த விநாயகருடைய தோற்றத்தை வழிபாடு செய்தால் அத்தனை
தோட்டங்களுக்கும் மலர் கொய்து வந்து மாலையாக கட்டி அந்த மாலைகளை அவர் போட்டிருக்கின்ற அழகை பார்க்கின்ற போது என்னுடைய முயற்சி ஒரு வெற்றியை எனக்கு தந்திருக்கிறது என்ற எண்ணம் தான் வரும். கோவிலுக்கு போகின்றபோது குறிப்பாக விநாயகர் கோவிலுக்கு போனால் மழைக்காலத்திலே மலர் கிடைக்காது. அதனாலே தான் சொல்லி வைத்தால் அருகம்புல் மட்டும் அவருக்கு போதுமானது. அருகம்புல்லிலே மாலை கட்டி கொண்டு போய் விநாயகருக்கு போட்டால் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். ஆனால் இன்றைக்கு அருகம்புல் எது என்று தெரியாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார். முற்காலத்திலெல்லாம் வீடுகளிலே ஒரு பக்கத்திலே அது மாட்டு தொழுவங்களுக்கு அப்பால் அருகம்புல் பாத்தியாக இருக்கும். நாளாந்தம் கோவிலுக்கு செல்லும்போது மலர்கள் கிடைக்காவிட்டால் அந்த அருகம்புல்லை கட்டி மாலையாக எடுத்து செல்லுவார். சிறப்பாக விநாயகர் நோன்பு காலத்தில் அருகம்புல் மாலை கொண்டு வரும். இப்போது சில வேளை சின்ன சின்ன கட்டாக கொண்டு வருவார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களிலும் விநாயகருக்கு சாற்றுவதற்காக இந்த அருகம்புல் மாலை ஆயத்தமாக இருக்கும். அருகம்புல் தனியாக இருக்கும். நீங்கள் வேணுமென்றால் தனியாக அபிஷேகத்துக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை வாங்கி கொண்டு போகலாம். அந்த வகையிலே திருக்கோவில் ஒரு தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கும் வாய்ப்பாக இருக்கின்றது. 21 நாட்கள் இந்த பொருட்களெல்லாம் கோயிலுக்கு போகின்ற அடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவற்றை வணிக நிலையிலே அவர்கள் எடுத்துக்கொண்டு வைத்திருந்தாலும் அதற்கு அப்பால் அவருடைய முயற்சி தெரிகின்றது. அவருடைய முயற்சிக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம் என்ற நிலையிலே நாங்கள் கொடுக்கின்ற அந்த பணம் அவர்களுக்கு பணம் அல்ல. அவர்கள் அன்றைக்கு விநாயகருக்கு கட்டி வந்த அந்த அருகம்புல் மாலையினுடைய முழுமையான அருளை அவர்கள் பெறுகிறார். அந்த வகையிலே தொடர்ச்சியாக 21 நாட்கள் நடக்கின்ற இந்த விநாயகர் சஷ்டி நோன்பிலே இன்றைக்கு இனிவையிலே இருக்கின்ற சுகராஜசேகர பிள்ளையாருடைய வசந்த மண்டபத்தில் இருந்து சில கருத்துக்களை உலகம் முழுவதும் வாழுகின்ற அத்தனை விநாயகர் அடியார்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எம்பெருமான் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வகையிலே எம்மை சூழ இருக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற மூட நம்பிக்கைகள் அத்தனையும் அகன்று நம்முடைய உள்ளம் தூய்மையாகி இந்த வழிபாட்டை நாம் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த திருக்கோயில்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். வரலாற்று புகழ்பெற்ற இந்த திருக்கோயில்களை அந்த வரலாறு அழியாத வண்ணம் பேணி பாதுகாத்து நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு முறையாக கையளிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோளையும் விடுத்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.